ஆம்பலர் ஹெச்டி கனடாவின் இலங்கை செய்திகள். நடுக்காட்டில் போராளி ஒருவர் என்ற வகையில் பொய்யான செய்திகளை சிறல் வெளியிட்டு அதன் மூலம் இலாபமடைய முயற்சிப்பதாகவும், அவர் தங்களின் காணிக்குள் வசித்து வந்த நிலையிலே அவர் மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அண்மையில் மட்டக்களப்பு தாந்தாமலை பகுதியில் மீட்கப்பட்ட போராளியின் உறவினர்கள் தெரிவித்தனர். இன்று மட்டூடக அமையத்தில் முன்னாள் போராளியின் சகோதரி மற்றும் மருமகன் ஆகியோர் ஊடக சந்திப்புகளில் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை முன்வைத்தனர். சமூக வலைதளங்களில் ஒரு சில நாட்களாக பகிரப்பட்டு வருகின்ற விடயம், முன்னாள் போராளி நடுக்காட்டில் உள்ளார். அவர் காய்கனிகளை உட்கொண்டு வருகின்றார். இவரை யாரும் பார்ப்பதில்லை, இவரை கவனிப்பதில்லை என்று சொல்லி ஒரு சில நபர்கள் சமூக வலைத்தளங்களில் பரப்பி சுயலாபம் காணுவதற்காகவும் எங்களை தூக்குவதற்குமாக எத்தனைத்து வருகின்றது. இதை முற்றாக கண்டிப்பதற்காகவே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம். எனவே எனது மாமாவானவர் பாலன் என்று அழைக்கப்படுவர். அவருடைய உண்மையான பேர் கங்காதரன். அவர் இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முன்னர் இவர் விடுதலை புலி இயக்கத்தில் இருந்தார். அதுவும் எங்கள் அம்மா சொல்லி அம்மம்மா சொல்லி தான் எங்களுக்கும் தெரியும். அவர் ஒரு பெரிய இடத்தில் தான் இருந்தார். அதுக்கு பின்னர் அவர் கல்யாணம் கட்டி மனைவிகளெல்லாம் விட்டு சென்றார். மனைவிகளும் விட்டு வேற திருமணம் முடித்து விட்டனர். இப்படி இருக்கையில் அவர் தாந்தா ரப்பனா என்னும் கிராமத்தில் சுமார் 15 வருட காலமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார். இப்படி இருக்கையில் 10 வருடங்கள் அவருடைய செயற்பாடுகள் சிறப்பாக இருந்தது. அதாவது பயிர்கள் செய்து தோட்டங்கள் செய்து வந்தார். ஒரு 5 வருடமாக யானை அவருடைய வீட்டை தாக்கியதன் பின்னர் வீடு சேதமாக்கப்பட்டது. பின்னர் அவர் வீட்டை நிர்மாணிக்காமல் மலைகளிலும் குகைகளிலும் மரங்களிலும் நிழந்து வந்தார். இதை அறிந்த நான் எனது அம்மாவிடம் கூறிவிட்டு, அதே டைமில் நான் பொறையிலிருந்து வந்திருந்தேன், அதே டைமில் என அம்மாவிடம் கூறிவிட்டு நான் வெக்கோ இயந்திரங்களை கொண்டு காடுகளை தள்ளி முற்றாக அவருக்கு தேவையான சின்ன, எங்களால் முடிந்தளவு ஒரு சின்ன பாடி என்று, அதாவது கிராமப்புறங்கள் தான் நகரப்புறங்களிலும் மாளிகைகள் வீடுகள் காணப்படும், ஆனால் கிராமப்புறங்களில் சின்ன குடிசைகள் அதாவது பாடிகள் என்றுதான் அழைக்கப்படும். அப்படி என்னால் முடிந்தளவு ஒரு பாடிகளை அமைத்து கொடுத்து அவருக்கு 2 கிழமைக்கு ஒரு தரம் சாப்பாடுகள் அதாவது அரிசி சமையல் பொருட்களை வாங்கி கொடுத்து வந்தேன் இன்று வரை. ஆனால் ஒரு சில நபர்கள் அதை சமூக வலைத்தளங்களை தூட்டியிருக்கிறார்கள். அவர் காடுகளை முன்னால் போராளி நடுக்காட்டில் மீட்கப்பட்டால், நடுக்காடு என்பது முற்றாக பொய்யான விடயம். நடுக்காடுன்றது தாந்தாவில் இல்லை, அதுவும் எங்கே போகணும் என்று எங்களுக்கும் தெரியாது. அது தாந்தாவில் ரெப்பனாவுனன் கிராமத்தில் நடுவில் தான் இருந்தார். அது எங்களுடைய அம்மாவின் சொந்த பூமியானது, சொந்த காணியில் தான் இன்று வரை வசித்து வருகின்றார். அப்படி இருக்கையில் நாங்களும் அன்றாடம் கூலி தொழில் செய்து எனது மாமாவை பார்ப்பதற்காக 2 கிழமைக்கு வருதுக்கு அரிசி அப்படியான பொருட்களை கொண்டு கொடுத்து அவர் அன்றாடம் சமைத்து சாப்பிட்டு வந்தார். அப்படி இருக்கையில் அவர் முடியும் அந்த வலுக்குடையுமாக தெரிந்தது. காரணம் என்னவெனின், அவரை நாங்கள் புது உடை கொடுத்தாலும் அவர் போடுவதில்லை. எக்காரணம், அதே அங்கே உத்தியோகஸ்தர்கள் சொல்லியும் அங்கே சொந்த பந்தம் சொல்லியும் எவரும் கேட்கவில்லை. அவருடைய பிடிவாத குணத்தில் இருந்தார். அவருக்கு மன அழுத்தம் என்று மனநோய் என்று சொல்வதற்கு எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, இவருக்கும் இல்லை. அதை நிரூபிக்க வேண்டியதும் அதை உறுதிப்படுத்த வேண்டியதும் வைத்திய அதிகாரி. ஒரு சில மனக்குழப்பங்களால் அவர் ஏதோ மன விரத்தியிலோ ஏதோ இருக்கிறார். அவர் குடும்ப பிரச்சனையோ என்னோட தெரியவில்லை. ஆனால் அதை வைத்து கொண்டு நிறைய பேர் சுயலாபம் காணுகிறார். இவ்வளவு காலமாக ஒரு மனிதன் காய்கனிகளை உட்கொண்டு காடுகளில் வாழ்வது என்பது முற்றாக ஏற்கக்கூடிய விஷயம் இல்லை. இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு பற்று, அவர்களுக்கு தமிழ் பற்று, இனம் பற்று, மொழி பற்று என்பது இவரை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் சுயலாபம் காண வேண்டும். இது முற்றாக தவிக்கப்பட வேண்டியது. மற்றது இவர்களெல்லாம் போற்றப்பட வேண்டிய நபர்கள். இவர்களை சமூக வலைத்தளங்களில் நீங்கள் தயவு செய்து தூற்றாதீர்கள். இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கூறி வந்திருந்தோம். இதை யாரும் ஏற்கவும் இல்லை. இந்த விடயத்தை நான் சமூக ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இங்கு எனது அம்மாவுடன் வந்திருக்கின்றேன். லலினி கூட பிறந்த தம்பி கங்காதரம் பேரு, பதியின் பேரு கங்காதரம், அவர் இயக்கத்தின் பேரு அழகராஜ் என்று சொன்னது. 2007 தான் அவரே அதுக்குள்ள போய் இருந்தார். அதுக்குள்ள போய் இருந்தார். 2007 புதுசங்க கொண்டு வச்சிருந்தார் ஐயா வீட்டை 7 சொல்லி போட்டு அதுக்குள்ள போய் இருந்தவர். 10 வருஷத்துக்குமா அவர் கேஸ்கா சூடங்கா மாங்காய் மகிழம் படம் அதெல்லாம் விற்று கொல்லி விற்று அவரே சாப்பிட்டவர், உடைச்சி சாப்பிட்டவர். நல்லா கொஞ்சம் கொண்டு எல்லாம் விற்று இப்போ ஒரு 6 கூடி தான் 2 சாப்பாடு கொடுக்குறேன். 6 கூடி ஒரு மாத்தாக்கி 2 தனி அரிசி அது இது போகிற இவர் உடுப்பு மாற்றவில்லை. கடைசி மட்டும் புது உடுப்பு மாற்ற மாட்டார். தலைமையில வெட்ட மாட்டார். தாடி
குளிக்க மாட்டார், லீட்டு அடிக்க மாட்டார், சொல்லி பார்த்தேன் திருந்த மாட்டார், இல்லா பேரும் சொல்லி ஏன் திருந்தாரு. அப்படித்தான் இருந்தம்மா. அது தெரியாம்மா என்ன காரணம்ன்றது எங்களுக்கு தெரியும். உண்டு, அவர் கல்யாணம் கட்டியிருந்தேன், காக்காச்சி வட்டையில் கல்யாணம் கட்டியிருந்தேன், ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தேன். 2004 விட்டுப்பட்டு வந்தார். 2004 அந்த பிள்ளை பிறந்தது. 2007 அந்த பிள்ளை பிறந்ததும் 2007 எங்களோட வீட்டை வந்தவர். அப்போ என்ன காரணம்ன்றது எனக்கு தெரியாம்மா. சாரியாக கதைப்பார், சும்மா நடிப்பார், சும்மா 19 நடிப்பார். அது என்னென்று எங்களுக்கு உண்மையாக தெரியாது. என்ன என்ன கறந்தேன் தெரியும், உடுப்பமாக தெரியல, உடுப்பும் வாங்கி கொடுத்தாலும் போகிறதில்ல. காட்டுக்க போகலம்மா, அது ஒரு ஊர் மகன். நாங்கள் சின்னன்ற வளர்ந்த மகன். அது 45 வருஷங்க எங்களோட அப்பா திட வளர்ந்தேன். நாங்கள் சின்னன்ற வளர்ந்தாது தான். என்னோட மூத்த பிள்ளையெல்லாம் 90 ஆண்டெல்லாம் பிறந்த பிள்ளைலாம் அதுக்குள்ள. அது ஒரு ஊர் மகன். அந்நேரம் பள்ளிக்கூடம் ஆனாங்க. இப்போ தான் ஆனக்காலையிலேருந்து அது இல்லை. அப்போ நான் ஆணைக்கு பயத்தில் குடியோலிப்பி தான். எனக்கு உண்டு வீடு விற்கிறது. அது காடு இல்லைம்மா, அது ஒரு ஊர் மகன். ரொம்ப நாண்டு ஒரு ஊரும் அரசாங்கத்தால் தான் 2 ஏக்கர் திட்டம் கொடுத்த, ஒரு மக்களுக்கு கொடுத்த, ஏழைகளுக்கு கொடுத்தேன். கொடுத்து கிணறு கட்டி வீடு கட்டி, வீடு அண்டு பெரியாதில்ல, ஒரு அற வீடு, ஒரு பிராந்த, ஒரு கிணறு. இப்படி அரசாங்கம் கொடுத்தா நாங்கள் குடியிருந்தேன். அது காடு இல்லைம்மா, அது ஒரு ஊர். அதுக்குலாம் 2 ஏக்கர் அதுக்குலாம் எங்கள் தம்பிட்டு இருந்துருப்பேன். ஒரு மாதத்துக்கு வராதான் இந்த மகன் தான் சாப்பாடு கொண்டு வர, சாமம் கொண்டு வர, பார்க்குற இல்லை இந்த மகன் தான். பொட்டியில் அடித்து கொடுத்தவே தான், சின்ன பொட்டியிலேருந்து சின்னனா பொட்டியில் அடித்து கொடுத்தேன். எங்களுக்கு வேண்டதுமா, நாங்கள் பெரிய வசதிக்காரர்களே இல்லை. நாங்களும் இதை பொய் சொல்றாங்க. நடுக்காட்டுக்குள்ளே இருந்த கொத்து கொடையை திண்டிருந்த பல வகையை திண்டிருந்த நடுக்காட்டு பல வகை என்ன இருக்கு நடுக்காட்டுக்குள்ளே கொத்து கொடை ஆணு விடுமா நடுக்காட்டுக்குள்ளே நின்றா கதைப்பா ரெண்டாவது கேட்குறாங்களே எப்படிங்கம்மா. ஆணே சரியான நடுக்காட்டுக்குள்ளே என்ன ஊருக்குள்ளேயே ஆண வச்சு அதுக்குள்ள நடுக்காட்டுக்கு எப்படிமா இருக்கிறேன். இதெல்லாம் பொய்க்காது பொய் சொல்றாங்க. வேணா அந்த ரொப்பனாக்களே பக்கத்து பக்கத்து ஆக்கட்டையை கேட்டானே அவையே பேமிட்டா சொல்லுவாங்க. எங்கள் தம்பி எங்கள் எத்தனை வயசும் கூடிய அதுக்குள்ளே இருந்தால் நாங்கள் இருந்தேன் வளர்ந்தேன் இல்லாத அந்த ஊர் ஆக்களுக்கு தெரியும். எங்கட தம்பி சாப்பாடு கொடுக்குறேன், எங்கட அரிசி எடுத்து ஆக்களுக்கு நல்லா பூரா தெரியும். இவர் சாப்பாடு கொடுக்க இவர் பார்க்க போகிறேன், இவருக்கு மட்டும் தான் கொஞ்சம் இறக்கம், இவதான் பார்க்க போகிறேன். சும்மா வாக்கி வந்த மாதிரியெல்லாம் ஜவ்வளவுமா ஆத்திரம் வரும் கோவம் வருது. எனக்கு ஒரு மகள் இருக்கு, 2004 அவளுக்கு கட்டும் கோவம் வருது. மறக்காம ஏபிள் HD Canada சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.